உலகெங்கும் விற்றிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகனின் இனிய வணக்கங்கள். நம்ம இந்த ஜோதிட நிகழ்ச்சியில் மாசி மாத ராசி பலன்கள் ஒவ்வொரு ராசினருக்கும் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். மேஷம், அஸ்வினி, பரணி, கார்த்திகை, முதல் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் மேஷராசி. பொதுவாகவே இந்த மேஷராசிக்காரங்க தைரியமும் தன்னம்பிக்கையும் மிக்கவர்களாக இருப்பாங்க. இந்த மேஷராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆகிய செவ்வாய் பகவான் ராசிக்கு ரெண்டில் சஞ்சரிக்கிறதுனால குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும், பொருளாதார நிலை தேவைக்கு ஏற்ப உயரும். இருப்பினும் வீண் வாக்குவாதத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. புதன் பத்தில் இருப்பதால் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு, தங்க நகை ஆபரண சேர்க்கை உண்டு, தாயால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும், உறவுகளால் மகிழ்ச்சி உண்டு, வீடு வாகனத்தை சீர்படுத்த செலவினங்கள் உண்டு, குழந்தைகள் உடல்நலனில் கவனம் தேவை, பூர்வீக சொத்து விஷயங்களை பிரச்சனைகளை வர வாய்ப்புள்ளதால் கொஞ்சம் கவனமாக கையாள்வது நல்லது. ஷேர் மார்க்கெட்டில் இழப்புகள் ஏற்படும், எதிரிகளால் பிரச்சனை வந்து நீங்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். ஏழில் கேது இருக்கிறதுனால கணவன் மனைக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து சரியாகும். வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் கவனம் தேவை. வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. வாழ்வில் சிறுசு தடைகள் பிரச்சனைகள் வந்து சரியாகும். தந்தை உடல்நலனில் கவனம் தேவை. தந்தைக்கு மருத்துவ செலவினங்கள் உண்டு. பத்தில் சூரியன் புதன் சேர்க்கை இருக்கிறதுனால உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை சாதகமாக செயல்படுவார்கள். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுகள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படக்கூடியதாக இருக்குது. உங்கள் திறமையை வெளிப்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும். இருப்பினும் பணிச்சுமை அதிகரிக்கும். திடீர் பண வரவு உண்டு. நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். முக்கிய பிரமுகர்களின் அறிமுகமும் நட்பும் கிடைக்கும். குரு பகவான் 12 இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும். சுப செலவுகள் அதிகரிக்கும். மனக்குழப்பம் உருவாகும். இதிலும் பொறுமை, நிதானம், விழிப்புணர்வு தேவை. உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது பிப்ரவரி 18, 19, 20, 21, 22, மார்ச் 8, 9, 10 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது பிப்ரவரி 13, 14, 15 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னை பாடியில் இருக்கிற திருவள்ளீஸ்வரர் மற்றும் குரு பகவான செவ்வாய்க்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். ரிஷபம், கிருத்திகை 2, 3, 4 பாதம், ரோகிணி, மிருகசீடம் 1, 2 பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் ரிஷபராசி. பொதுவாகவே இந்த ரிஷபராசிக்காரங்க அன்பால் அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆகிய சுக்கர பகவான் 11 உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால ரிஷபம், கிருத்திகை 2, 3, 4 பாதம், ரோகிணி, மிருகசீடம் 1, 2 பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் ரிஷபராசி. பொதுவாகவே இந்த ரிஷபராசிக்காரங்க அன்பால் அனைவரையும் அரவணைத்து செல்லக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த ரிஷபராசிக்காரங்க ராசிநாதன் ஆகிய சுக்கர பகவான் 11 உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி பெறுவீங்க. எந்த விஷயத்தையும் ராஜதந்திரமாக கையாள்வீங்க. வல்லமை அதிகரிக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு. பொருளாதார நிலை உங்கள் தேவைக்கு ஏற்ப உயரும். பேச்சுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். எடுக்கும் முயற்சிகளை தடை இருந்தாலும் விடாமுயற்சியால் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு. தங்க நகை ஆபரண சேர்க்கை உண்டு. தாயால் அனுகூலம் உண்டு. தாய் மற்றும் உறவுகளால் மகிழ்ச்சி உண்டு. வீடு, வாகனம், சொத்து தொடர்பான விஷயங்கள்லாம் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சாதகமாக அமையும். மன நிம்மதி அதிகரிக்கும். குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் லாபம் அதிகரிக்கும். குலதெய்வம் மற்றும் கிருஷ்ண தெய்வத்தை வழிபடுவது உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கும். 6 கேது இருக்கிறதுனால வழக்கு விஷயங்கள்லாம் சாதகமாக அமையும். போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். 7 அதிபதி செவ்வாய் லக்னத்தில் இருப்பதனால கணவன் மனைவிக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். மனைவி வழியில் சில செலவினங்கள் உண்டு. வியாபாரத்தில் கூட்டாளிகளால் ஆதாயம்ண்டு. வியாபாரத்தின புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கும். தந்தையால் நல்ல அனுகூலமான பலன்கள் இருக்கும். தந்தை உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பார். குரு மற்றும் மூத்தோரின் ஆசி கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்பால் ஆதாயம் உண்டு. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். உயர் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக மாறுவார்கள். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு எல்லாம் வந்து சேரும். உங்கள் திறமை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. எதிர்பாராத மனவரம் உண்டு. நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும்.
அதிர்ஷ்டமான நாட்கள், உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி 21, 22, 23, 24, மார்ச் 10, 11, 12 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் ஆகும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி 16, 17, 18 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா பரிக்கல் சீ நரசிம்மர வெள்ளிக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். மிதுனம், மிருகஷீடம் 3-4 பாதம், திருவாதிரை, புனர்பூசம் 1-2 பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் மிதுனராசி. பொதுவாகவே இந்த மிதுனராசிக்காரங்க எதையும் தந்திரமாக கையாளக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு யோகாதிபதி ஆகிய சுக்கர பகவான் 10 சஞ்சரிக்கிறதுனால இதிலும் நன்மை உண்டாகும். இருப்பினும் அவசர முடிவுகள் என்றனால நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. குடும்பத்தில் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. யாரையும் பகித்து கொள்ள வேண்டாம். பொருளாதார நிலையில் ஏற்றத்தாழ்வுகள் வந்து நீங்கும். சூரியன் 3 இருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகளில் தடை வந்தாலும் விடாமுயற்சியால் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. தங்க நகை ஆபரணங்களை கவனமாக கையாளணும். பயணங்களால் அலைச்சல் உண்டு. தாய் உடல் நலனில் கவனம் தேவை. உறவுகளால் சங்கடங்கள் வந்து நீங்கும். குழந்தைகள் உடல்நலில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. பூர்வீக சொத்து விஷயங்களை கவனமாக கையாளுங்க. ஷேர் மார்க்கெட்டில் இழப்புகள் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு நன்மை தரும். எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனவரவும் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டு. வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். வாழ்வில் சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் வந்து சரியாகும். சனி பகவான் 9 சஞ்சரிக்கிறான். தந்தை உடல் நலனில் கவனம் தேவை. தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். பிதிர்வழி சொத்து பிரச்சனைகள் வர வாய்ப்புள்ளதால் பொறுமை தேவை. வெளிநாட்டு தொடர்பால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. நீண்ட நாட்களாக கல்வி மற்றும் வேலைவாய்ப்புக்காக வெளிநாடு செல்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்கள் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது மிக மிக நல்லது. உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. நண்பர்களால் ஆதாயம் உண்டு. அதிர்ஷ்டமான நாட்கள், உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது பிப்ரவரி 13, 14, 15, 23, 24, 25, 26 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது பிப்ரவரி 18, 19, 20 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களை கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருநள்ளாறு, தர்பணியேஸ்வரர் மற்றும் சனி பகவான புதன்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். கடகம், புனர்பூசம் 4 பாதம், பூசம், ஆயில்யம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் கடகராசி. பொதுவாகவே இந்த கடகராசிக்காரங்க ராஜதந்திரம் மிக்கவர்களாக இருப்பாங்க. இந்த கடகராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 9 குரு பகவான் சஞ்சரிக்கிறதுனால எத்தனை தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்கொண்டு வெற்றி பெறுவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பொருளாதார நிலை உங்கள் தேவைக்கு ஏற்ப உயரக்கூடியதாக இருக்கும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரிக்கும். சூரியன் புதன் சேர்க்கை 7 இருக்கிறதுனால உடன்பிறப்புகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். இருப்பினும் வீண் விரயங்கள் உண்டு. வெளிநாடு பயணம் செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு. 4 கேது இருப்பதால் தாய் உடல் நலனில் கவனம் தேவை. உறவுகளால் மனக்கசப்புகள் வந்து சரியாகும். வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. குழந்தைகளின் செயல்பாடுகள் பெருமைப்படக்கூடியதாக இருக்கும். ஷேர் மார்க்கெட்டில் லாபம் அதிகரிக்கும். தெய்வ அனுகூலம் உண்டு. எதிரிகளால் பிரச்சனைகள்லாம் வந்து சரியாகக்கூடிய நிலை இருக்குது. கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். மனைவி வழி வருமானமும் விரயமும் உண்டாகும். வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் கவனம் தேவை. வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு நன்மை தரும். வாழ்வில் சிறு பிரச்சனைகள் தடைகள் வந்து நீங்கும். வாகன பயணங்களில் கவனம் தேவையில்லாமல் மற்றவர்கள் விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தலையிடாமல் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. தந்தையால் அனுகூலம் உண்டு. வெளிநாட்டு தொடர்பால் ஆதாயம் உண்டு. 10 ராகு இருப்பதால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. இருப்பினும் அதிக உரிமை எடுத்து கொள்ள வேண்டாம். அளவுடன் இருப்பது மிக மிக நல்லது. அதிர்ஷ்டமான நாட்கள், உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது பிப்ரவரி 16, 17, 18, 24, 25, 26, 27, 28 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் ஆகும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது பிப்ரவரி 20, 21, 22 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம்
அப்படின்னு பார்க்கும்போது நாமக்கல் ஆஞ்சநேயர் மற்றும் நரசிம்மரை சனிக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். சிம்மம் மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளடக்கி தான் சிம்மராசி. இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் தன்னை சுற்றி உள்ளவர்கள் மீது ஆளுமையை செலுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதனாகிய சூரிய பகவான் உங்கள் ராசி கேளில் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால ஆளுமை திறன் அதிகரிக்கும், எதையும் சாதிக்கும் ஆற்றல் உருவாகும். குடும்பத்தை வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. பொருளாதார ஏற்றத்தாழ்வுகள் வந்து நீங்கும். சில நேரங்களில் கடன் வாங்கும் சூழல் ஏற்படலாம். கேது மூணில் சஞ்சரிக்கிறதுனால மனதில் தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இதில் உற்சாகமுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க. தங்க நகை ஆபரண சேர்க்கை உண்டு. பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு. தாயால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உறவுகளால் ஆதாயம் உண்டு. மாணவர்கள் கல்வியில் மேன்மை பெறுவாங்க. குழந்தைகள் உடல்நலனில் கவனம் தேவை. ஷேர் மார்க்கெட்டில் இழப்புகள் ஏற்படும். காதல் விஷயங்களை கவனமாக கையாளுங்க. எதிரிகளால் பிரச்சனைகள் வந்து நீங்கும். கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மகிழ்ச்சி உண்டு. வியாபாரத்தில் கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டு. வியாபார தின புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். எட்டில் குரு இருப்பதால் வாழ்வில் சிறு சிறு தடைகள் பிரச்சனைகள் வந்து நீங்கும். வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனம் தேவை. அனாவசியமாக மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம். தந்தை உடல்நலில் கவனம் தேவை. பிதிர் வழிபாடு நன்மை தரும். வெளிநாட்டு தொடர்பால் ஆதாயம் உண்டு. ஒன்பதாம் மதி செவ்வாய் திக்பலம் பெற்று இருக்கிறதுனால தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். உங்கள் திறமை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரக்கூடிய நிலை இருக்குது. நண்பர்களால் ஆதாயம் உண்டு. எதிர்பாராத அதிர்ஷ்டம் உண்டு. அதிர்ஷ்டமான நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும். பிப்ரவரி 18, 19, 20, 26, 27, 28, March 1, 2, 3 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் ஆகும். சந்திராஷ்டிரம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது February 22, 23, 24 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டிரம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் வாகன பயணங்களை கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. கன்னி உத்திரம் 3, 4, 5 பாதம் அஸ்தம் தப்பு சரி திரும்பி முதலந்து கன்னி உத்திரம் 2, 3, 4 பாதம் அஸ்தம் சித்திரை 1, 2 பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் கன்னிராசி. பொதுவாகவே இந்த கன்னிராசிக்காரங்க எப்போதும் நிதானத்துடன் செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆகிய புதன் பகவான் அஞ்சில் சஞ்சரிக்கிறதுனால தெய்வ அனுகூலம் உங்களை காத்திருக்கும். புதிய சிந்தனைகள்லாம் மனதில் தோன்றும். எதிலும் புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீங்க. குடும்பத்தில் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. பேச்சில் கவனம் தேவை. பொருளாதார நிலையில் ஏற்றத்தாழ்வுகள்லாம் வந்து நீங்கும். செவ்வாய் பகவான் 9லிருந்து 3 பார்க்கறதுனால எதையும் சாதிக்கக்கூடிய ஆற்றல் உருவாகும். மனதில் தைரியம் தன்னம்பிக்கை உற்சாகம் அதிகரிக்கும். தாயால் நல்ல அனுகூலமான பலன்கள் உண்டு. உறவுகளாலேயும் மகிழ்ச்சியான பலன்கள் உண்டு. புதிய வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் ஈடேறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் ஏற்படும். குறுகிய சொத்து விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் கவனமாக கையாளுறது மிக மிக நல்லது. ஷேர் மார்க்கெட்டில் இழப்புகள் ஏற்படும். எதிரிகளை வீழ்வீங்க. வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும். போட்டிகளில் வெற்றி பெறுவீங்க. முக்கிய பிரமுகங்கள் அறிமுகமும் நட்பும் கிடைக்கும். அதன் மூலம் ஆதாயம் உண்டு. கணவன்மனைக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டு. வியாபார தின புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். தந்தை உடல்நலில் கவனம் தேவை. தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். உயர் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. பெரிய புதிய பொறுப்புகள்லாம் தேடி வரும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. அதிர்ஷ்டமான நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பிப்ரவரி 20, 21, 22, 28 March 1, 2, 3, 4, 5 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் ஆகும். சந்திராஷ்டிரம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது February 24, 25, 26 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டிரம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் வாகன பயணங்களை கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம் உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீபெரும்புதூரில் இருக்க ஆதிகேஸ்வர பெருமாள் மற்றும் ராமானுஜரை புதன்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். துலாம் சித்திரை 3, 4 பாதம் சுவாதி விசாகம் 1, 2, 3 பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் துளாராசி. பொதுவாகவே இந்த துளாராசிக்காரங்க தர்மம் நிலைத்து நிற்கும் என்பதில் அதிக நம்பிக்கை உடையவர்களாக இருப்பாங்க. இந்த துளாராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆகிய சுக்கர பகவான் ராசிக்கு அஞ்சல சஞ்சரிக்கிறதுனால தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தெய்வ அனுகூலம் உண்டு. சிந்தனையில் தெளிவு பிறக்கும். இருப்பினும் அவசர முடிவுகளை இன்றைய நாளில் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. பொருளாதார நிலை மேம்பாடு அதிகரிக்கும். உடன்பிறப்புகளால் மனக்கசப்புகள் உண்டாகும். தாய் உடல் நலனில் கவனம் தேவை. உறவுகளால் மனக்கசப்பில் வந்து நீங்கும். வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு.
பூர்வீக சொத்து விஷயங்கள்லாம் சாதகமான நிலை ஏற்படும். ஷேர் மார்க்கெட்டில் லாபம் அதிகரிக்கும், காதல் வெற்றி பெறும், எதிரிகளால் பிரச்சனைகள் உண்டாகும். நீண்ட நாளாக எதிர்பார்த்த வங்கி கடன் தற்போது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. கணவன் மனைக்குள்ளே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். விட்டு கொடுத்து செல்வதால் தேவையற்ற பிரச்சனைகளை தவிர்க்கலாம். மனைவி வருமானம் உண்டு. வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் கவனம் தேவை. வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்களை தவிர்க்கிறது நல்லது. தந்தையால் அனுகூலம் உண்டு. தந்தை உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பார். குருவின் ஆசியும் கிடைக்கும். வெளிநாட்டு தொடர்பால் ஆதாயம் உண்டு. தெய்வ அனுகூலம் உங்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அதே நேரத்தில் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வு ஏற்படும். உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் இன்றைய நாளை நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது. சில நேரங்களில் பணிச்சுமை அதிகரிக்கலாம். உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்க தாமதமாகலாம். பொறுமை தேவை. நண்பர்களால் நல்ல ஆதாயமான பலன்கள் ஏற்படும். யோகா தியானம் போன்ற விஷயங்களை செய்வதால் நன்மையான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். அதிர்ஷ்டமான நாட்கள், உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது பிப்ரவரி 22, 23, 24, மார்ச் 3, 4, 5, 6, 7, 8 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் ஆகும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது பிப்ரவரி 26, 27, 28 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களை கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம். திருப்பாம்பூரத்தில் இருக்கிற பாம்பூரநாதரை மற்றும் மண்டார்குழலையே வெள்ளிக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். விருச்சகம், விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளடக்கியது தான் விருச்சக ராசி. பொதுவாகவே இந்த விருச்சக ராசிக்காரங்க நுட்பமான அறிவுத்திறன் கொண்டவர்களாக இருப்பாங்க. இந்த விருச்சக ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிநாதன் ஆகிய செவ்வாய் பகவான் 7ல் சஞ்சரித்து உங்கள் ராசியை பார்க்குறதுனால எந்த சூழ்நிலையும் சமாளித்து நீங்கள் வெற்றி பெறுவீங்க. வல்லமை அதிகரிக்கும். குடும்பத்தில் நல்ல மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். நீண்ட நாளாக வர வேண்டிய பணம் தற்போது உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நிலை இருக்குது. பொருளாதார நிலை உயரும். எளிதாக பேசி மற்றவர்களை கவர்வீங்க. புதன் 3ல் இருக்கிறதுனால உடன்பிறப்புகளால் பிரச்சனை வந்து நீங்கும். பயணங்களில் கவனம் தேவை. தங்க நகை ஆபரணங்களை கவனமாக கையாளுங்கள். சுக்கிரன் சனி சேர்க்கை இருப்பதால் தாயால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு. சில சங்கடங்கள் வந்து நீங்கும். அதே நேரத்தில் காதல் வெற்றி பெறக்கூடிய நிலை இருக்குது. மகிழ்ச்சி, அது குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டாகும். பூர்வீக சொத்து விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக மாறும். அறிவுத்திறனும் அதிகரிக்கும். ஷேர் மார்க்கெட்டில் லாபம் உண்டு. எதிரிகள் விலகி செல்வாங்க. வழக்கு விஷயங்களில் வெற்றி பெறுவீங்க. கணவன் மனைக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளிடம் கவனம் தேவை. வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. சந்திரன் 2ல் இருக்கிறதுனால தந்தை உடல் நலனில் கவனம் தேவை. இருப்பினும் தந்தை வழியில் அனுகூலம் உண்டு. குருவின் ஆசி பெறுவதும் பிதிர் வழிபாடும் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கைகூடும். பிரபலம் அடைவதற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கும். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். புனித ஸ்தலங்களுக்கு நீங்கள் யாத்திரை சென்று வருவீங்க. அதிர்ஷ்டமான நாட்கள், உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா பிப்ரவரி 24, 25, 26, மார்ச் 6, 7, 8, 9, 10 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் ஆகும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தா பிப்ரவரி 28, மார்ச் 1, 2 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும், புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும், வாகன பயணங்களை கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம், உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனி முருகப்பெருமாள் செவ்வாய்க்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். தனுசு, மூலம், பூராடம், உத்திராடம், முதல் பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் தனுசு ராசி. பொதுவாகவே இந்த தனுசு ராசிக்காரங்க நல்லவனுக்கு நல்லவனாகவும் வல்லவனுக்கு வல்லவனாகவும் இருப்பாங்க. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கும் ராசிக்கு 3ல் சனி பகவான் சஞ்சரிக்கிறதுனால வாழ்வில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். துணிச்சலுடன் செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் உருவாகும். பொருளாதார நிலை உங்கள் தேவைக்கு ஏற்ப உயரும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு. ஆடை ஆபரணம் சேரும். பயணங்களால் மகிழ்ச்சி உண்டு. 4ல் குரு சஞ்சரிக்கிறதுனால தாய் உடல் நலனில் கவனம் தேவை. உறவுகளால் மனக்கசப்புகள் வந்து சரியாகும். காரிய தடை உண்டாகும். வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு. குழந்தைகள் உடல் நலனில் அதிகம் கவனமாக இருக்கிறது நல்லது. பூர்வீக சொத்து விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. ஷேர் மார்க்கெட்டில் ஏற்றமும் இறக்கமும் இந்த காலகட்டத்தில் இருப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது. அவசர முடிவுகளை எதிலும் நீங்கள் தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்குது. எதிரிகள் விலகி செல்வாங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனவரவும் உண்டு. கணவன் மனைவிக்குள் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டு. வியாபாரத்தின புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும். தந்தையால் அனுகூலமான பலன்கள் இருக்கும். தந்தை உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பார். நண்பர்களால் ஆதாயம் உண்டு.
நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். இருப்பினும் பணிச்சுமை அதிகரிக்கலாம். கடின உழைப்பு மற்றும் வெற்றி தரும். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி 26, 27, 28, மார்ச் 6, 9, 10, 11, 12 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் ஆகும். சந்திராஷ்டிரம நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 3, 4, 5 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டிரம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம் உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா குச்சனூர் சனி பகவானை சனிக்கிழமை சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். மகரம் உத்திராடம் 2, 3, 4 பாதம், திருவோணம், அவிட்டம் 1, 2 பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் மகர ராசி. பொதுவாகவே இந்த மகர ராசிக்காரங்க கருணை குணம் அதிகம் உள்ளவர்களாக இருப்பாங்க. இந்த மகர ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு யோகாதிபதி ஆகிய சுக்கர பகவான் 2 சஞ்சரிக்கிறதுனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். தெய்வ அனுகூலம் உண்டு, எதிர்பாராத பணவரம் உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும். பொருளாதார நிலை தேவைக்கு ஏற்ப உயரும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதையெல்லாம் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குரு 3 சஞ்சரிக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகளில் தடை தாமதம் இருந்தாலும் விடாமுயற்சியால் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. மனதில் எதிர்காலம் பற்றிய பயம் வந்து நீங்கும். சுய சந்தேகம் அதிகரிக்கும். இருப்பினும் தன்னம்பிக்கையை வளர்த்து கொள்வது நல்லது. தாய் உடல் நலனில் கவனம் தேவை. உறவுகளால் மனக்கசப்புகள் வந்து நீங்கும். வீடு வாகனம் சொத்து தொடர்பான செலவினங்கள் உண்டு. குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. குழந்தைகளின் செயல்பாடுகள் பெருமைப்படக்கூடியதாக இருக்கும். காதலெல்லாம் வெற்றி பெறக்கூடிய நிலை இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் லாபம் உண்டு. எதிரிகளால் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து சரியாகும். கணவன் மனைவிக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டு. வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தி தரக்கூடியதாக இருக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் ஏற்படும். எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனவரவும் உண்டு. தந்தை உடல் நலனில் கவனம் தேவை. தந்தை உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பார். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் அதிக கவனம் தேவை. உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. உங்கள் பணிகளில் நீங்கள் சிரத்தையுடன் செயல்பட வேண்டியது அவசியம். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். அதிர்ஷ்டமான நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது பிப்ரவரி 13, 14, 15, 28, மார்ச் 1, 2, 10, 11, 12 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் ஆகும். சந்திராஷ்டிரம நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது மார்ச் 6, 7, 8 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டிரம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது பிரச்சனைகளை தவிர்க்க உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். பரிகாரம் உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்து திருச்சி உச்சி பிள்ளையாரை சனிக்கிழமையில் சென்று வழிபடுத்து உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். கும்பம் அவிட்டம் 3, 4 பாதம், சதயம், பூரட்டாதி 1, 2, 3 பாதம் ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் கும்பராசி. பொதுவாகவே இந்த கும்பராசிக்காரங்க மற்றவர்களுக்கு உதவும் மனப்பான்மை அதிகம் கொண்டவர்களாக இருப்பாங்க. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசிக்கு 2 குரு பகவான் சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால எத்தனை தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் தெய்வ அனுகூலத்தால் வெற்றி பெறுவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். பொருளாதார நிலை உங்கள் தேவைக்கு ஏற்ப உயரும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக வர வேண்டிய பணம் தற்போது வந்து சேரும். 3 ராகு இருப்பதால் உடன்பிறப்புகளால் பணக்கசப்புகள் இருந்தாலும் ஆதாயம் உண்டு. எடுக்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். தங்க நகை ஆபரண சேர்க்கை உண்டாகும். மனோபலம் அதிகரிக்கும். தாயால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உறவுகளால் மகிழ்ச்சி உண்டு. வீடு வாகனம் சொத்து வாங்குவது இருப்பது சாதகமாக அமையும். குழந்தைகள் உடல் நலனில் கவனம் தேவை. காதல் விஷயங்களை கவனமாக கையாளுங்க. ஷேர் மார்க்கெட்டில் இழப்புகள் ஏற்படும். எதிரிகளால் ஆதாயம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். வியாபாரத்தில் கூட்டாளிகளால் ஆதாயம் உண்டு. வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தும். எதிர்பாராத அதிர்ஷ்டமும் தனவரவும் உண்டு. 9 கேது சஞ்சரிக்கிறதுனால தந்தை உடல் நலனில் கவனம் தேவை. ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்கும். புனித ஸ்தலங்களுக்கு யாத்திரை செல்வீங்க. குரு உபதேசம் உண்டு. செவ்வாய் 10 பார்ப்பதால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். உயரதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்கள் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவாங்க. பதவி உயர்வு ஊதிய உயர்வு வந்து சேரும். இருப்பினும் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். நண்பர்களால் ஆதாயம் உண்டு. அதிர்ஷ்டமான நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 3, 4, 5, பிப்ரவரி 13, 14, 15, 16, 17, 18 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்களாகும். சந்திராஷ்டிரம நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 8, 9, 10 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டிரம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம் உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா சோளிங்கர், நரசிம்மர் மற்றும் ஆஞ்சநேயர் சனிக்கிழமையில் சென்று வழிபடுவது உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். மீனம் பூரட்டாதி 4 பாதம், உத்திரட்டாதி, ரேவதி ஆகிய நட்சத்திரங்களை உள்ளடக்கியது தான் மீனராசி.
பொதுவாகவே இந்த மீன ராசிக்காரங்க எதையும் மிக எளிதாக கையாளக்கூடியவர்களாக இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாகி செவ்வாய் பகவான் மூணில் சஞ்சரிக்கிறதுனால எத்தனை தடைகள் பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்கொண்டு நீங்கள் வெற்றி பெறுவீங்க. தைரியம் அதிகரிக்கும். இருப்பினும் 12 சனி இருப்பதால் யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை. யாருக்கும் ஜாமீன் கையெழுத்திட வேண்டாம். நண்பர்கள் மற்றும் உறவினர்களிடம் கவனமாக இருப்பது நல்லது. குடும்பத்தில் வீண் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது. பொருளாதார நிலை ஏற்றத்தாழ்வுகள் வந்து நீங்கும். மனோபலம் அதிகரிக்கும். உடன்பிறப்புகளால் ஆதாயம் உண்டு. எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். தாயால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். உறவுகளால் மகிழ்ச்சி உண்டு. புதிய சொத்து வாங்குவதற்கான முயற்சிகள்லாம் ஈடேறும். குழந்தைகளின் செயல்பாடுகள் பெருமைப்படக்கூடியதாக இருக்கும். காதல் வெற்றி பெறும். ஷேர் மார்க்கெட்டில் லாபம் அதிகரிக்கும். சூரியன் புதன் சேர்க்கை இருப்பதனால் கணவன் மனைக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கள் வியாபாரத்தில் கூட்டாளர்களிடம் கவனம் தேவை. வியாபார ரீதியான புதிய ஒப்பந்தங்களை தவிர்ப்பது நல்லது. வாழ்வில் சிறு தடைகள் பிரச்சனைகள் வந்து சரியாகும். செவ்வாய் பலம் பெற்று 9 பார்ப்பதால் தந்தையால் அனுகூலமான பலன்கள் இருக்கும். தந்தை உங்கள் உயர்வுக்கு உறுதுணையாக இருப்பார். வெளிநாட்டு தொடர்பால் ஆதாயமான பலன்கள் உண்டு. குரு மற்றும் மூத்தோரின் ஆசை கிடைக்கும். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உயர்வு ஏற்படும். இருப்பினும் உயர் அதிகாரிகள் மற்றும் சக ஊழியர்களை அனுசரித்துச் செல்வது நல்லது. வீண் கோபத்தை தவிர்க்கவும். யாரையும் முழுமையாக நம்ப வேண்டாம். உங்கள் பணிகளில் அதிக சிரத்துடன் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நண்பர்களால் ஆதாயம் உண்டு. நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். முக்கிய பிரமுகர்களின் அறிமுகமும் நட்பும் கிடைக்கும். அதன் மூலம் ஆதாயம் உண்டு. அதிர்ஷ்டமான நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி 16, 17, 18, 19, 20, மார்ச் 6, 7, 8 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய அதிர்ஷ்டமான நாட்கள் ஆகும். சந்திராஷ்டம நாட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 10, 11, 12 ஆகிய நாட்கள் உங்கள் ராசிக்குரிய சந்திராஷ்டம நாட்களாக இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறதும் புதிய முயற்சிகளை தவிர்க்கிறதும் வாகன பயணங்களை கவனமாக இருக்கிறதும் மிக மிக நல்லது. பரிகாரம் உங்கள் ராசிக்குரிய ஒரு சிறந்த பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம்னா திருப்பதி வெங்கடாஜலபதியை திங்கட்கிழமையில் சென்று வழிபடும் உங்கள் ராசிக்குரிய சிறந்த பரிகாரமாக அமைந்து உங்கள் வாழ்வில் அனைத்து சுபிட்சங்களையும் ஏற்படுத்தி தரும். மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.